ப்ரோ கபடி லீக் சீசன் 11 வேற லெவலான ஒரு போட்டி. கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் தோத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு கம்பேக்கை கொடுத்து போட்டியை டிரா பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் போட்டி. ஸோ அதோட குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோட தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் தமிழ் தலைவாஸோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா? சுமாரா அண்ணா ஜெய்ப்பூருக்கு எதிராகவே பயங்கரமான சுமாரா ஆடி இருந்தாங்க தமிழ் தலைவாஸ். என்ன நடந்துச்சு போட்டியில தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் ஏன் ஒரு வாரம் வீடியோ போடல அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கு முன்னாடி ரீசெண்டாக நமக்கு வந்திருந்த நிறைய கமெண்ட், ஏன் ப்ரோ ரிவ்யூ வரதே இல்லை, ஒரு வாரமாக வீடியோவே இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, திட்டிருந்தீங்க. சில பேர்லாம் செத்துட்டீங்களா ப்ரோ, ஏன் ப்ரோ வீடியோவே போட மாட்டீங்கன்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சேனலில். ஸோ நாம் எப்படி பிகேஎல்ல ஃப்ரீயாக பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் நம்ம சேனலில் போன சண்டே. ஸோ அதுதான் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு வந்ததுனால ஒரு வாரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த சேனலில் வீடியோ அப்படிங்கிறது வரல. பட் இருந்தாலும் நான் அந்த வீடியோ போடாமல் இல்லை, தமிழ் தலைவாஸுக்கு ரிவ்யூவும் போடாமல் இல்லை. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே இன்னொரு சேனலை கிரியேட் பண்ணி, ஏன்னா நீங்கள் மேட்சஸ் பார்க்கணும் நான் நினச்சேன், அதனால் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி ஸோ என்னோட இன்னொரு சேனலில் ஸோ அதில் நான் போட்டிருக்கேன். அந்த சேனலோட நேம் ஸ்போர்ட்ஸ் நிதீஷ் 1 மீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் அந்த வீடியோ இருக்குது, எப்படி ஃப்ரீயாக ப்ரோ கபடி பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும். இந்த ரீசன்னால் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு ஒரு பெரிய சாரி நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கம்பேக் கொடுத்துட்டேன் அபிஷேக் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் அன்ஷூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டியை பற்றி நான் பேசி முடிச்சிடறேன், ஐ மீன் ஸ்கோர் கார்டெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன். 30-30 சொல்லி இந்த போட்டி டையாக இருந்துச்சு. ஓவராலாக ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர் சார்பாக அதிகபட்சமாக அர்ஜுன் தேஷ்வால் 7 புள்ளிகள் எடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து சுர்ஜித் சிங் 3 புள்ளிகள், ரேசா மிர்பகரி 3, அபிஜித் மாலிக் 1. பர்த்டே பாய்க்கு இன்னைக்கு டே சரியா அமையல. விகாஷ் கண்டவலா 6, பிக் சர்ப்ரைஸ் இல்ல சர்ப்ரைஸ் கிடையாது நான் ஏன் சொல்றேன், அகி சர்மா 2, அன்குஷ் ராத்தி 4. சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. ஆக்சுவலி இவங்க பண்ணதே ஒரே ஒரு சப்ஸ்டியூட் தான், அதுவும் கடைசி நிமிஷத்துல. அண்ட் தென் தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நிறைய கண்டவலா 3 புள்ளிகள், அபிஷேக் எம் 3 புள்ளிகள், ஆஷிஷ் 3 புள்ளிகள், சச்சின் 11 புள்ளிகள். பட் சூப்பர் 10 கிடையாது, 8 ரைட் பாயிண்ட்ஸ், 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இங்க இவர் தான் ஹீரோ. அது இல்லாம நிதேஷ் 2 புள்ளிகள், அமீர் ஹசன் பஸ்டாமி பாயிண்ட் எதுவும் எடுக்கல, சாகில் 1 புள்ளி. சச்சிட்ட பொறுத்த வரைக்கும் விஷால் செக்கல் 3 புள்ளிகள், சந்திரன் ரஞ்சித் 2 புள்ளிகள். ஓவராலா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 14 புள்ளிகள் எடுத்தாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். தமிழ் தலைவாஸால 8 புள்ளிகள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. பட் அடுத்தடுத்த 10-10 நிமிஷம் அப்படிங்கிறது தமிழ் தலைவாஸ் பக்கமா ஒவ்வொரு பாயிண்ட் லீட் எடுத்து கடைசி 10 நிமிஷத்துல இன்னும் ஒரு பெரிய லீடை எடுத்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஐ மீன் 4 பாயிண்ட்ஸ்கள் லீடு நினைக்கிறேன் கடைசி 10 நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ். ஓவராலா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சுருக்கமா ஒரு வரையில சொல்லணும் அப்படின்னா, சுமாரா ஆடி இருந்தாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், அதை விட சுமாரா ஆடி இந்த போட்டியை டை பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் ரொம்ப சாப்பியா, பர்ஃபார்மன்ஸா பண்ண மாட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதிசயமா அபிஷேக் தான் இன்னைக்கு டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சு வச்சாரு. ஓரளவுக்கு நல்லா போகும்னு எதிர்பார்த்தோம், ஏன்னா அபிஷேக்கே கம்பேக் கொடுத்துட்டாரு, மற்ற டிஃபென்ஸும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அபிஷேக் மட்டும் தான் 3 பாயிண்ட் எடுத்தார தவிர மற்றவங்க யாருமே பாயிண்ட் எடுக்கல. சாகில்லாம் எதுவுமே ட்ரையே பண்ணல, அமீர் ஹசன் பஸ்டாமி பண்ண ட்ரை எல்லாம் வேஸ்ட். ஆஷிஷ் அப்பப்ப வந்து பாயிண்ட் எடுத்தாலும் பாயிண்டும் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாரு. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் போன மேட்சை தோத்துருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 15 புள்ளிகள் எடுத்திருந்த நரேந்தர் கண்டோலா பாயிண்ட்ஸே எடுக்கல. அவர் போனாலே அவுட், போனாலே அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் அவரோடது இருந்துருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது இங்கே நரேந்தர் கண்டவலா இன்னைக்கு பெருசாக எதுவுமே பண்ணல. அதாவது அவர் எடுத்த 3 புள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் எடுத்த போனஸ் தான். அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் அவரால் டச் பாயிண்ட்ஸ் எடுக்கவே முடியல, ஒரு கட்டத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி வெளியவே எடுத்துட்டாரு சேரானா. பட் இருந்தாலும் இங்கே சப்ஸ்டியூட்டில் வந்த விஷால் செக்கல் அண்ட் சந்திரன் ரஞ்சித் ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்தாங்க. அவங்க எடுத்த 5 புள்ளிகள் ரொம்ப குரூஷியலான டைமில் வந்துருந்துச்சு, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த போட்டியோட ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட்லாம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தாராளமாக சொல்லலாம். முக்கியமாக கடைசி கட்டத்தில் வந்து ப்ரெஷர் டைமில் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க டீமுக்கு. பட் தமிழ் தலைவாஸில் இன்னைக்கு சச்சின் அவருமே பெருசாக
பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்லோ டவுன் ஆனார், திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருந்துருந்துச்சு. சச்சின் அண்ட் நரேந்தர் இந்த காம்போ தான் நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. நரேந்தரோட ஸ்லோ சச்சினையும் பாதிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். சச்சினுமே நிறைய டைம் வந்து டேக்கிள் பண்ணப்பட்டார். பட் இந்த பக்கம் விஷால் அண்ட் சந்திரஜித் வந்து கொஞ்சம் மீட் எடுத்தாங்க. பட் டிஃபென்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டிஃபென்ஸில் இவர் தான் சொதப்பினாருன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே சொதப்பினாங்க. அதாவது நிதிஷ்குமார் நல்ல பாயிண்ட்கள் எடுத்துட்டு இருந்தாரு, இப்போ அவரையுமே சொதப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் நம்ம சாகர் ராத்தியை மிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி லாஸ்ட் மேட்சையும் மிஸ் பண்ணோம், இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா ரைட் கார்னர்ல அமீர் ஹசன் பஸ்டாமி பண்ண வேலைகள் வந்து அந்த மாதிரி இருந்துருந்துச்சு. நிறைய ட்ரை பண்ணாரு, 4 டேக்கல் கிட்ட ட்ரை பண்ணாரு, 4 அன்சக்சஸ்ஃபுல். அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவுமே இருந்துச்சு. இந்த ரைட் சைட் டிஃபென்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்போ. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா தமிழ் தலைவாசுக்கு இந்த மேட்ச்லயுமே இருந்துருந்துச்சு. இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க ஆடின ஆட்டத்துக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கணும். பட் ஒரு வழியா இந்த போட்டியை டைல தான் வந்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் அப்படியே நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் அவங்களோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி தரல. ஃபர்ஸ்ட் 2 போட்டியை வின் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அடிச்ச அடி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எப்படி பட்டினாக்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அது இங்க வெளிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ற அர்ஜுன் தேஷ்வால் இன்னைக்கு ஸ்லோவா தான் இருந்தாரு. அவருக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற அபிஜித் மாலிக்கும் ஸ்லோவா தான், எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலும் விகாஷ் கண்டோலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், பட் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் இதை வந்து எல்லா சீசனும் காலங்காலமாக பண்ணுற ஒரு விஷயம் தான். அதாவது ஆப்போனன்ட் டீமோட மெயின் ரைடருக்கு பிளான் போட்டு வந்துடுவாங்க, அவங்களை அடைக்கிடுவாங்க. பட் அந்த சப்போர்ட்டிவ் ரைடர் வந்து பர்ஃபார்மன்ஸை போட்டு போயிடுவார். இது தமிழ் தலைவாஸுக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸே கிடையாது. போன மேட்ச்சை தேவங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அன்குஷ் சாத்தி 4 புள்ளிகள்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. லக்கி சர்மா நல்லா பண்ணியிருந்தாரு ரைட் கார்னரில். அண்ட் ரேசா மிருபிகாரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. சுர்ஜித் சிங்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. டிஃபென்ஸ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் கொஞ்சம் கேமை ஸ்லோ பண்ண ஆரம்பித்தாங்க. வச்சிருந்தது 3 பாயிண்ட் லீடு தான். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்லோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அங்கே அவங்க ஸ்லோ பண்ணது கடைசி நேரத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு வந்து பிரச்சனையாக அமைஞ்சது. இன்னும் ஒரு 10 செகண்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை வின்னே பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆபத்தாக முடிஞ்சிருந்துச்சு. அவங்க டைமை ஓட்டணும்னு நினைச்சாங்க. அந்த டைமை ஓட்டணும்னு நினைச்சது மட்டுமே அவங்களோட பெரிய மைனஸாக வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 நிமிஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மொமெண்டாக இருந்துச்சு. கடைசி 2:30 இருக்கும் போது ஒரு டைம் ஆஃப் வந்து தமிழ் தலைவாஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ சேரானா வந்து எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் அதாவது சச்சினை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு உள்ள வந்து நிதேஷை கொண்டு வரலாம், ஏன்னா நமக்கு இப்போ டிஃபென்ஸ் தேவை, நாம வந்து டிஃபெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவை சொல்லியிருந்தாரு. பட் அப்போ சந்திரநஞ்சத்தை நான் குறுக்கிட்டு, அண்ணா அண்ணா நான் வேணா வெளியே போயிடுறேன், சச்சின் உள்ள இருக்கணும், சச்சின் தேவைப்படுறான், ஸோ சச்சின் இங்கே இருக்கட்டும், நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா முன் வந்து வெளியே போயிருந்தாரு. அது வேற லெவல் டர்னிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம சந்திரநஞ்சி வெளியே போயிட்டு நிதேஷ் உள்ள வந்து அடுத்த ரைடு சச்சின் போனாரு. சச்சின் போயிட்டு ஒரு ரைடு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறமா ரேசா மிருபகரி அந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நடந்திருக்கும். ரேசா மிருபகரியை கடைசியா டேக்கிள் பண்ணது சச்சின் தன்வார் தான், அந்த கடைசி புள்ளியை எடுத்து கொடுத்தது. அதனாலதான் 30-29 இருந்தது, 30-30 சொல்லி போட்டி டையா இருக்கும். ஸோ அதனால சந்திரன் ரஞ்சித் அண்ணா அங்க எடுத்த ஒரு பாயிண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா பேசுதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு, நான் வெளியே போறேன் அவர் இருக்கட்டும் சொன்னதுதான் இங்க மேட்சோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. டீமுக்குள்ள இவ்வளவு அழகா இருக்காங்களே, அதாவது வேற யாரா இருந்தாலும் நான் இங்க இருக்க அவனை அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை அப்படியே மாத்தி சொல்றாரு ரஞ்சித் அண்ணனுக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் அதே மாதிரி ரேசா மிருபகரி ஒரு விளையாட்டு பார்த்தாரு, விளையாண்டு பார்த்தாரு, பட் அவரால் முடியலன்னா நான் சொல்லுவேன். கடைசி ரைடு அவர் வந்துட்டாரு, அவர் பல்க்லைனை மட்டும் கிராஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் அவர் ட்ரை பண்ணியிருக்கணும், ஆரம்பத்துலேருந்தே ட்ரை பண்ணியிருந்தானே தமிழ் தலைவாஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் ஆரம்பத்துலேருந்து சும்மா இருந்தது கடைசி 10 செகண்டு, கடைசி 5 செகண்டில் ஏதோ ஒரு ட்ரையே பண்ணி மாட்டிக்கிட்டார் அவசரத்தில். அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ரேசா மிருபகரி பண்ணது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் சச்சினோட டேக்கிள் வேற லெவல். இது தமிழ் தலைவாஸ் வழக்கமாகவே பண்ணுற ஒரு விஷயம் தான், அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை 30-30 சொல்லி டை பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை தோற்காமல் இருக்காங்க, அதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக அன்பிலீவபிளான ஒரு டை தான் தமிழ் தலைவாஸ் பொறுத்த வரைக்கும். நான் கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க டைப் பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை, பட் நடந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஒரு சில நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கு. அது அப்படியே வச்சுட்டு அடுத்த போட்டி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம சேனல்ல வீடியோ வரும். சோ அதுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.